ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஜி சுப்ரமணியம் அண்ட் சுப்ரமணிய பாரதி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜி சுப்ரமணியம் பற்றி சொல்லணும்னா, என்னதுன்னா இவ தான் என்ன பண்ணுறான்னா, நேஷ்னலிஸ்ட் ஐடியாலாம் எப்படின்னா நியூஸ் பேப்பரில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட்லி ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் லீடர்ஸ்ன்னு சொல்லப்படுறாரு. ஜி சுப்ரமணியம் தான் என்ன பண்ணுறனா, இந்து நியூஸ் பேப்பரும் சரி இங்கிலீஷில், சுதேசி முத்திரனும் சரி, அவர் தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ எப்போனா கிட்டத்தட்ட ஃபஸ்ட் எவர் தமிழ் டெய்லி நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா என்னென்னா சுதேசி மித்ரன் தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் எவர் தமிழ் டெய்லி நியூஸ் பேப்பர்னா எதனா சுதேசி மித்ரன் தான். ஸோ 1906 வந்து ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருப்பார். என்ன பண்ணியிருப்பான்னா, சில காங்கிரஸ் கான்ஃபரன்ஸில் மாஸ்டரில் வந்து என்ன நடக்கும்போது பிரிட்டிஷ் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க அந்த காங்கிரஸ் கான்ஃபரன்ஸில், அதை வந்து கண்டெம் பண்ணி என்னென்னா ஒரு புக்கே பப்ளிஷ் பண்ணியிருப்பார் 1906. ஸோ சுதேசி மித்ரன் வந்து என்னென்னா கிட்டத்தட்ட வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா, வாசி டியூட்டிகரில் வந்து சில ஸ்பீச்சஸ்லாம் கொடுத்துருந்துருப்பாரு. அந்த நேஷனலிஸ்டிக் ஆக்டிவிஸ்ட்லாம் டேரெக்டாக ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து சுதேசி மித்ரன் முக்கியமான பங்கு வகிச்சிருக்குன்னு தெரியுது. இதான் சி ஜி சுப்பிரமணியம் பற்றி நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் சுப்பிரமணிய பாரதி, ஓகேங்களா? ஸோ சுப்பிரமணிய பாரதி பற்றி என்ன புக்கில் கொடுத்துருந்துருக்காங்க, என்ன நேஷ்னலிஸ்ட் வேலை முக்கியமான இதெல்லாம் கொடுத்துருந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சப் எடிட்டர் ஆஃப் சுதேசி மித்ரன் தான் இருக்கார் 1904. ஸோ கிட்டத்தட்ட இவருக்கும் ஒரு முக்கிய பங்கு வச்சுருக்கான்னு தெரியுது இந்த சமயத்தில். இதே சமயத்தில் தான் என்ன பண்ணியிருப்பான்னா, சக்கரவர்த்தினிங்கிற ஒரு தமிழ் மாத இதழையும் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா பப்ளிஷ் பண்ணியிருப்பார். இது யாருக்காக இது பண்ண, எஸ்பெஷலி டெடிக்கேட் ஃபார் இந்தியன் உமன். ஸோ இதனால் அதனாலே அது கேட்கலாம் சக்கரவர்த்தினியா, அதனால தான் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஈவெண்ட்ஸ் வந்து முக்கியமாக வந்து சிஸ்டர் நிவேதத்தோட மீட்டிங் வந்து இவர் பயங்கரமாக தாக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரியுது. இவர் நிவேதத்தை என்னன்னு சொல்கிறாருன்னா, சிஸ்டர்னு கூப்பிட்றாரு. கிட்டத்தட்ட வந்து இவர் இவங்க யாருன்னு பார்த்தோன்னா, ஒரு ஐரிஷ் உமன், ஒரு விவேகானந்தோட டிசேபிளாக இருக்காங்க. ஸோ குருமணி அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாரு. எப்போ நேஷ்னலிஸ்டிக் ஐடியா வந்து பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணதுக்கு நிவேதத்தை தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் மாவோசிக்கு வந்து என்ன யாருன்னு சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, ராமகிருஷ்ணானந்தா அப்படின்னு சொல்லப்பட்டவர். விவேகானந்தா இதில் வந்து என்னென்னா ராமகிருஷ்ணானந்தா அப்படின்னு வந்து ஒருத்தர் சேர்ந்து இருந்திருப்பார், அவர் வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருப்பார். அதே போல் சிஸ்டர் நிவேதத்தை வந்து யாரை இன்ஸ்பயர் பண்ணாங்கன்னா சுப்பிரமணிய பாரதியா, ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் திலகர் வந்து பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறார் சூரத் காங்கிரஸில் வந்து 1907. தீவிரவாதியாகவும் இருக்கிறாரு பாரதியார். ஸோ அவர் வந்து என்ன பண்ணார்னா, திலகரோட டெனன்ஸ் ஆஃப் த நியூ பார்ட்டிங்கிற புக்கை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அதே சமயத்தில் மெட்ராஸ் மில்டன் வந்து சூரத் காங்கிரஸ் வந்து ட்ரிப் போயிருந்திருப்பாங்க, அதையும் வந்து ஒரு புக்லெட்டாக வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு, ஓகேங்களா? ஸோ தமிழில் ஒரு புரட்சிகரமான வார இதழ் வந்து என்னென்னா இந்தியான்னு சொல்லப்படுது. அது வந்து எடிட்டராக இருந்தவர் பாரதி தான். ஸோ இதில் வந்து இவங்க வந்து சுதேசி மித்ரனை வந்து அடக்கணும்னு நினைக்கிறதோட இந்த இந்தியாவை இது பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, சில ஆக்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியா ப்ரெஸ் ஆக்ட்லாம் அப்படிலாம் கொண்டு வரப்பட்டிருக்கு 1908. ஸோ அதுக்கு வந்து இந்தியா ஆக்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டோட்டலாக வந்து இது பண்ணியிருந்துறாங்க, லைசன்ஸை கேன்சல் பண்ணுறாங்க. பாரதிக்கு வந்து அரசு வரண்டு வந்து பிடி பண்ணுறாங்க. ஸோ இதனாலே என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கேருந்து அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா பாண்டிச்சேரி போய் செட்டில் ஆகிறாரு. அங்கேயே வந்து சில இந்தியா வந்து அங்கேருந்தே வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்தியா வந்து தமிழ்நாடுக்குள்ளாரே வர மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ இந்தியா வந்து டோட்டலாக வந்து இதாகுது, முடக்கப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் சில மேகசின்லாம் வந்து பப்ளிஷ் எடிட்டராக இருந்திருக்கிறார் லேட்டராக, அதை பற்றி பார்க்கலாம். அதே சமயத்தில் பாரதி வந்து முக்கியமானது வந்து ஒரு கவிஞராகவும் இருக்காருன்னு நமக்கு தெரியுது. முக்கியமானதெல்லாம் நமக்கு தெரியும், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். இதில் வந்து கண்ணன் பாட்டு வந்து என்னென்னா நெல்லையப்பருங்கிறவர் என்ன பண்ணியிருப்பானா பதிவு செஞ்சுருப்பார் 1916. ஆனால் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம்னா 1912 எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது, ஓகேங்களா? ஸோ அவரோட கவிஞர் அந்த ஒர்க்ஸ்லாம் பார்த்தோன்னா, அவர் கொஞ்சம் லைஃப் ஹிஸ்ட்ரியை பார்த்தோன்னா, December 11, 1882 டூட்டுக்குறன் எட்டை புறத்தில் வந்து பிறக்கிறாரு. ஸோ சின்னசாமிக்கும் லுக்மி அம்மாளுக்கும் வந்து பார்க்குறாரு. கிட்டத்தட்ட 5 வந்து அவங்க அம்மா வந்து இறந்துடுறாங்க. ஸோ யார் வந்து இவங்களை திறமையாக வளர்க்குறாங்களா, அவங்க பாட்டி தான். ஸோ அவங்க பாட்டி பேர் கேட்கலாம், ஓகேங்களா? அவங்க பேரண்ட்ஸ் கேட்குறத ஒரு விட்டுட்டு, ஏன்னா அவங்க பாட்டி தானே திறமையாக வளர்க்குறாங்க. ஸோ அவங்க பாட்டி பேர் கூட கேட்கலாம், பாகரதி அம்பாள். கிட்டத்தட்ட வந்து என்னென்னா 11 வந்து என்னென்னா பாரதிங்கிற படத்தை இது பண்ணுறாரு. பாரதினா என்ன மீனிங்னா கலைமகள். ஸோ அப்போயே வந்து அவருக்கு வந்து தமிழ் வந்து பயங்கரமாக கவிதை எழுதுகிற ஆற்றல் இருக்கப்படுதுன்னு தெரியப்படுது. கிட்டத்தட்ட அவருக்கு வந்து நிறைய லாங்குவேஜஸ்
தெரியும்னு சொல்லக்கூடாது. இதில் மெயினானது வந்து என்ன, சான்ஸ்கிரிட் ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் திறனாக தான் இருந்திருக்காரு. காசியில் போய் அவங்க அத்தை வீட்டில் இருந்தே எல்லாத்தையும் கற்றுக்கிறாருன்னு தெரியுது. 1908 வந்து எப்படி மாவோசி வந்து டியூட்டிகோரில் வந்து சுவராஜ் டேன்னு கொண்டாடினாரோ, இவர் வந்து சென்னையில் கொண்டாடுறாரு. ஆனால் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணல, இதனால் லேட்டராக வந்து இவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ தனிமை இரக்கம் அப்படிங்கிற வந்து அந்த வாய்ஸ் ஆஃப் இந்தியானால வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவர் புரட்சிகரமாக எழுதுவார், அதனால் அவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. வாய்ஸ் ஆஃப் ரேடிக்கல்னு சொல்ல இப்போ தான் பார்த்தோம். ஸோ அந்த தனிமை இரக்கம், தனிமை இரக்கம்ங்கிறது வந்து என்னென்னா, இவர் முதல் பாடல் முதல் நூல் எப்பொழுதுமே ரொம்ப முக்கியம். அந்த இதில் பார்த்தா முதல் பாடல் வந்து என்னென்னா தனிமை இரக்கம், சுதேசி கீதங்கள்லாம் என்னென்னா முதல் நூல். இதுதான் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, நெல்லையப்பர் வந்து நாட்டுப்பாட்டு அப்படின்னு வந்து சுதேசி கீதங்களையும் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஸோ இது ரெண்டுலேயும் அதை கேட்கலாம், ஃபுல்லாக மென்ஷன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் லேட்டராக வந்து அவர் எதில் எல்லாம் வேலை பார்க்குறாருன்னா, டெய்லியில் வந்து விஜயம், வீக்லியில் வந்து சூரியோதயம் தமிழ், அப்புறம் வீக்லியில் இன்னொரு இதில் வந்து இங்கிலீஷில் வந்து பாலபாரதம், அப்புறம் கர்மயோகிங்கிற ஒரு மாத பதிவுலையும் வந்து வேலை பார்க்குறாரு. லேட்டராக வந்து என்ன பண்ணுறாருனா, அவர் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து எங்கே வர்றாருன்னா இந்தியாவுக்குள்ளே வர்றாரு. அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பின்னாடி வந்து இந்த மாதிரி லெட்டர் எழுதி இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஒரு புரட்சிகரமாக எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு 34 டேஸ்க்கு அப்புறம் என்னென்னா அவரை வந்து விடுதலை பண்ணுறாங்க. பின்னாடி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒய்ஃப் வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தங்கியிருக்கிறாரு அவங்க ஊரில் வந்து. ஸோ மணியாச்சி ஜங்ஷன் வந்து ஒரு சுட்டுக்கொல்லப்பட்டிருப்பார் கலெக்டர் ஆஷ் வந்து, அதுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது தொடர்பு உள்ளதா அப்படின்னு வந்து அதுவும் வந்து ஒரு வாதத்தில் வந்து போயிட்டு இருந்திருக்கும். ஸோ கண்ணன் பாட்டு வந்து யார் பதிவு பண்ணால், நெல்லையப்பர் பதிவு பண்ணுறாரு 1916. ஸோ அதே சமயத்தில் என்னென்னா, இந்த சுதேசி கீதங்களையும் நாட்டுப்பாட்டு அப்படின்னு வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ 1921 வந்து செப்டம்பர் 11 வந்து இறக்குறாரு. இதுதான் நம்ம வந்து மகாகவி நாள் அப்படின்னு வந்து கொண்டாடப்படுதுன்னு ஸ்டாலின் சொல்லியிருந்திருக்காரு. இப்போ ரீசெண்டாக சொல்லியிருந்திருக்காரு, அதனால தான் இதை ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுறோம். வாவோசியும் இவரையும் சுப்பிரமணியம் பாரதியும் ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ஸ்டாலின் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அதனால் வந்து என்னென்னா, ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இது வயசாகவும் நேஷ்னலிஸ்டாகவும் பார்த்துட்டோம், அவரோட கொஞ்சம் ஹிஸ்ட்ரியும் பார்த்துட்டோம், இதுவும் பார்த்துட்டோம். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு லிங்க் தரேன், சுரேஷ் ஐஎஸ் அகாடமியில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபுல்லாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் ஒருத்தர் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா, சும்மா ஒருத்தர் ரீட் விட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ ஒரு கொஸ்டின் மேக்ஸிமம் கேட்கலாம், வாவோசியாக இருந்தாலும் சரி, சுப்பிரமணியம் பாரதியாக இருந்தாலும் சரி. சார் ரெண்டு கொஸ்டினுமே கேட்கலாம், ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு அவசியம் இல்லை, ரெண்டு கொஸ்டினுமே கேட்கலாம். அடுத்தது வாஞ்சிநாதன் பற்றி பார்ப்போம், அப்படியே போயிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஸோ தமிழ் லீடர்ஸ் பற்றி அப்பப்போ கொஞ்சம் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இவரை பற்றி முக்கியமாக என்னென்ன, ஜி சுப்பிரமணியம் பற்றியும் அப்பயும் பார்த்தோம். என்னன்னா, சுதேசி மித்ரன் இந்துவோட ஃபவுண்டர். சுதேசி மித்ரன் ஃபஸ்ட்டு டெய்லி நியூஸ் பேப்பர், தமிழ் டெய்லி நியூஸ் பேப்பர்னால் என்னென்னா சுதேசி மித்ரன் பார்த்தோம். அப்புறம் சுப்பிரமணியம் பாரதி என்ன வந்தார், சப் எடிட்டராக இருந்தாருன்னு பார்த்தோம். அப்புறம் டெனன்ஸ் ஆஃப் த நியூ பார்ட்டியும் வந்து என்ன பண்ணுறாருன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு. கூட என்ன பார்த்தோம், டெனன்ஸ் ஆஃப் த நியூ பாடியும் வந்து இந்த சூராத் செஷனில் வந்து மிலிட்ரி மிலிட்டன்ஸ் ட்ரிப்பை வந்து ஒரு புக்லெட்டாக வந்து பப்ளிஷ் பண்ணுறாருன்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இவரோட முதல் பாடல் தனிமை இறக்கம், முதல் நூல் வந்து சுதேசி கீதங்கள், 1908 சுராஜ் டேவா சென்னையில் கொண்டாடுறாரு. ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக பார்த்தாச்சா? சரி, ஓகே.